வேளாண் உற்பத்தியை பெருக்கி விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் விதைகள் பெரும் பங்கு வகிக்கின்றன. உற்பத்தி செய்யப்படும் விதைகள் நல்ல தரத்துடன் இருந்தால் மட்டுமே அனைத்து இடுபொருட்களையும் ஏற்றுக்கொண்டு நல்ல முறையில் வளர்ந்து அதிக விளைச்சலை அளிக்கும். அந்த வகையில் நிலக்கடலையில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வேளாண் அறிவியல் நிலைய விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே. நடராஜன் அவர்கள் தரும் தகவல்கள். பொதுவாக வந்து மணிலா வந்து ரெண்டு பருவத்தில் மூணு பருவத்தில் பயிர் செய்கிறோம். ஒன்று வந்து ஆடிப்பட்டம், இன்னொன்று கார்த்திகைப்பட்டம், இன்னொன்று சித்திரைப்பட்டம். சரி, விதைக்காக பயன்படுத்தக்குள்ளே நம்ம வந்து உற்பத்தி எப்போ போகணும்னு பார்த்திங்கன்னா கார்த்திகைப்பட்டத்தில் போகிறது வந்து விதை உற்பத்திக்கு சிறந்தது. ஆகவே பருவத்தை ஃபஸ்ட்டு தேர்வு செய்துட்டு அடுத்து வந்து ரகங்களை தேர்வு செய்யணும். ஸோ முக்கியமான ரகங்கள் தான் விவசாயிகள் இடத்துல பரவலாக்கம் அதிகமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா மணிலாவில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ரகங்கள்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து மண்டல ஆராய்ச்சியில் விருதாச்சலத்துலேருந்து விஆர்ஐ 6 இருக்குது, விஆர்ஐ 7 இருக்குது, விஆர்ஐ 8 இருக்குது. ஸோ அதேமாதிரி திண்டிவனம் ஆராய்ச்சி நிலையத்துலேருந்து லேட்டஸ்ட்டாக வந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா திண்டிவனம் 13, லேஸ்ட்டாக பார்த்திங்கன்னா திண்டிவனம் 14 இருக்குது. ஸோ திண்டிவனம் 13ன்றது வந்து 95 நாட்கள் பயிரில் சிவப்பு பயிர், ஸோ அதிகமாக வந்து வறட்சி தாங்கி வளரக்கூடிய பயிர். ஸோ திண்டிவனம் 14 வந்து பருப்பு வந்து சின்னதாக இருக்கும், பட் ஆனால் அதிக மகசூல் தரக்கூடிய ரகம். ஸோ மிது மட்டும் இல்லாமல் இப்போ விருதாச்சலம் ஆராய்ச்சி நிலையத்துலேருந்து இந்த விஆர்ஐ 8ன்னு சொல்லக்கூடியது அந்த ரகம் வந்து அதிக மகசூல் தரக்கூடியது. முக்கியமாக பார்த்திங்கன்னா மதிப்புக்கூட்டி செய்வதற்கு ஏற்ற ரகம், அது வந்து அதிக வயது வந்து பார்த்திங்கன்னா 120 நாள் வரக்கூடிய ரகம் அது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பவானிசாகர் ஆராய்ச்சி நிலையத்தில் BSR 2 சொல்லக்கூடிய அந்த ரகம் வெளியிட்டிருக்காங்க, அதுவும் அதிக மகசூல் தரக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் கோ7 சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் 7 சொல்லக்கூடிய ரகம் வந்து பருப்பு வந்து பெருசாக இருக்கும், உங்களுக்கு வந்து அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்கள். ஆகவே இந்த மாதிரி ரகங்களை தேர்வு செய்து நம்ம விதைச்சாக்கா நமக்கு வந்து அதிக மகசூல் எடுக்கலாம். இதை மட்டும் இல்லாமல் குஜராத் பல்கலைக்கழகத்துலேருந்து அங்கேருந்து வெரைட்டியெல்லாம் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கடலூர் மாவட்டத்துலேருந்து நிறைய பேர் அது பயிர் சங்கம் பார்த்திங்கன்னா G7, G9, GJ G31, GJ G32 இந்த மாதிரி ரகங்கள்லாம் பயிர் செய்கிறாங்க. இதுவும் வந்து நம்ம பருவத்தை தேர்வு செய்து அது தகுந்த மாதிரி விதைச்சாக்கா நமக்கு வந்து அதிக மகசூல் எடுக்கலாம். ஆகவே ரகத்தை தேர்வு செய்த பிறகு நமக்கு வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா அடுத்து வந்து விதை நேர்த்தி. ஸோ விதை நேர்த்தி வந்து மிக மிக முக்கியமானது. நிறைய விவசாயங்கள் வந்து சரியான முறையிலேருந்து பயன்படுத்துறதில்லை, கடைபிடிக்கிறதும் இல்லை. ஸோ முக்கியமாக வந்து வேர்கள் நோய், அந்த குருத்து அழுகிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் மணிலாவில் பார்த்திங்கன்னா. ஸோ ஆகவே விதை உற்பத்தி செய்வர்கள் கண்டிப்பாக விதை நேர்த்தி கண்டிப்பாக செய்யணும். ஸோ விதை நேர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகோடமா விரிடின்னு சொல்லக்கூடிய 1 கிலோவுக்கு 4 கிராம் என்ற பூஞ்சானக்குழி கொண்டு விதை நேர்த்தி செய்யணும். ஸோ இதுக்கு பூஞ்சானக்குழி கிடைக்கலன்னா நம்ம ரசாயன விதை நேர்த்தி முறையிலும் பயன்படுத்தலாம். ஸோ கார்பன்டைசன் சொல்லக்கூடிய அது வந்து 1 கிலோவுக்கு 2 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து நம்ம வந்து விதைக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து உயிர் உரம் ரைசோபியம் ப்ளஸ் பாஸ்போபக்டீரியா ரெண்டுமே பயன்படுத்துகிறோம். ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 2-2 பேக்கெட் வந்து ஒரு ஏக்கர் தேவையான விதை வந்து 55 கிலோ பருப்பு தேவை. அதில் வந்து நாங்கள் வந்து 2 பேக்கெட் 200 கிராம் பார்த்திங்கன்னா 400 கிராம் தேவைப்படும், ப்ளஸ் பாஸ்போபக்டீரியா வந்து ஒரு 400 கிராம். இது ரெண்டும் அரிசி கரைஞ்சியில் கலந்து நம்ம வந்து விதைச்சி நம்ம விதை நேர்த்தி செய்து அதுக்கப்புறம் நம்ம விதைக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பயிரில் வந்து வயலில் பார்த்திங்கன்னா பயிர் எண்ணிக்கை வந்து முக்கியமாக படைப்பிடிக்கணும். மணிலாவில் முக்கியமான தொழில்நுட்பங்கள் பார்த்திங்கன்னா பயிர் எண்ணிக்கை சரியான முறையில் பயன்படுத்தினா நமக்கு வந்து அதிக மகசூல் எடுக்கலாம். ஒரு சதுர மீட்டருக்கு பார்த்திங்கன்னா 33 செடி இருக்கணும். ஸோ அது 33 செடியை நம்ம வந்து கடைபிடிச்சாக்கா நமக்கு வந்து ஒரு செடியில் காய் குறைஞ்சா கூட, ஒரு செடியில் ஒரு 4-5 காய் குறைஞ்சாலும் ஒரு ஏக்கரில் பார்த்திங்கன்னா 3 லட்சம் செடி இருக்கும். ஸோ 3.5 லட்சம் செடி இருக்கும். அதுலேருந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மகசூல் குறையும்னு நம்ம பார்த்துக்கணும். ஆகவே இந்த பயிர் எண்ணிக்கை வந்து பராமரிக்கணும் முக்கியமாக. ஸோ ஒன்று தொழில்நுட்பம் ஒன்று இருக்குது, இந்த உயிருள்ள விதைகளை எளிய முறையில் பிரித்தெடுத்தல் முறையின்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து 1 கிலோவுக்கு நம்ம வந்து வயலில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுங்கள் விவசாயிகள் எல்லாரும் கடையில் போய் இந்த உடைக்கிற இடத்துல போய் மணிலா வாங்கி வந்து அப்படியே வந்து விதைச்சி விட்ருவாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வயலில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல செடிகள் இல்லாமல் இருக்கும். அந்த செடிகள் இல்லாமல் இருக்கிறது என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா வயலில் சொட்ட சொட்டே தெரியும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நமக்கு வந்து மகசூல் வந்து இழப்பு ஏற்படும். ஆகவே இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கிறதுனா நமக்கு வந்து எளிய முறையில் வந்து உயிருள்ள விதைகளை எளிய முறையில் படுத்துகிற முறை இருக்குது. 0.5% கால்சியம் குளோரைடு என்ற உப்பை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து விதை நேர்த்தி செய்த விதைத்தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து உயிரில் 100% நம்ம வந்து 100% அந்த பயிர் எண்ணிக்கை வந்து பராமரிக்கலாம். ஸோ அது என்ன முறைன்னு பார்த்திங்கன்னா 0.5% கால்சியம் குளோரைடு உப்பை வந்து நம்ம வந்து 1 ஏக்கருக்கு தேவையான விதையில் வந்து கலந்து, அதாவது பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு தேவையான விதை வந்து 55 கிலோ. ஸோ அதில் பாதி அளவு தண்ணீர், 28 லிட்டர் தண்ணி போதுமானது. ஸோ 1 கிலோவுக்கு 4 கிராம் 2 கிராம் என்ற அளவில் கால்சியம் குளோரைடு உப்பை வந்து ஊற கலந்து நம்ம வந்து ஊற வைக்கணும். ஸோ இது நிறைய விவசாயிகள் சந்தேகம் வரும் பார்த்திங்கன்னா
தண்ணியில் கலக்கிறதுனால நமக்கு வந்து தோல் வந்து உரியும், அதனால் முளைப்புத்திறன் பாதிக்கும்ன்ற அளவு இருக்கும். ஸோ ஆகவே அந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. ஏன்னா பாதி அளவு தண்ணி இருந்தால் அந்த தேவைப்படும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பட்டும் படாமல் தான் இருக்கும் அந்த மணியில் 55 கிலோ பருப்பில். ஆகவே அந்த முறையை நம்ம வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கணும். 0.5% கால்சியம் குளோரைடு உப்பில் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு, 6 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 ஈரசாக்கு இடையில போட்டு நம்ம வந்து ஒரு 12 மணி நேரம் வச்சுருக்கணும். சரி, நம்ம எப்படி நெல்லுக்கு மூட்டம் போடுவோமோ தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் எடுத்து வெளியில் வச்சு நம்ம வந்து பாதுகாத்து இருக்கோம். நம்ம முளை வந்த விதைகளை மட்டும் எடுக்க நம்ம வந்து கூர் வருது. ஸோ அதேமாரி வந்து மணிலாவிலையும் வெப்பமற்ற முறையில் வந்து நம்ம வந்து 6 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த உயிருள்ள விதைகளை, கூறு வந்த விதைகளை, அதாவது கூறு வந்து 1 மில்லிமீட்டர் அளவுக்கு வந்துச்சுன்னா அது தனியாக பிரித்து எடுக்கணும். இதுவே 2-3 முறை நம்ம வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பிரித்து எடுத்தாக்கா நம்ம உயிருள்ள விதைகளை, அந்த கூறு வந்த விதைகளை வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து விதைக்கு பயன்படுத்தலாம். சார், நிறைய விவசாயம் சந்தேகம் வரும், அந்த கூறு வந்து உடஞ்சிருமா என்று வந்து பாதிப்பு ஏற்படுமா இருக்குது. 1 மில்லிமீட்டர் அளவுக்கு வந்தவுடனே நம்ம எடுத்துகிறோம், தனியாக பிரித்து எடுக்கிறோம். ஆகவே அந்த முறையில் பயன்படுத்தினா அந்த கூறு வந்து உடையாது. இதுக்கப்புறம் நம்ம விதைநிலத்தை செய்து நம்ம ரைசோபியம் பாசுகிரேவினை செய்யலாம், அல்லது கார்பன்டைசியும் செஞ்சு நம்ம வந்து விதைப்பு கருவி மூலம் விதைக்கலாம், அல்லது ஏற்பு நடியும் போடலாம். இதில் எந்த விதமான சந்தேகம் தேவையில்லை, கூறு வந்து உடையாது. கூறு வந்து அதிகமாக போனால் தான் உங்களுக்கு உடையும். இப்போ கூறுந்த விதைகளை மட்டும் எடுத்து விதைக்கிறதுனால நமக்கு வந்து 100% பயிர் எண்ணிக்கை வந்து பராமரிக்க முடியும். ஆகவே நம்ம பயிர் எண்ணிக்கையை பராமரித்தா அதிக மகசூல் எடுக்கலாம். ஸோ நம்ம வந்து விதைநிலத்தை செய்து விதைக்கிறோம். ஸோ விதைப்பு கருவி மூலம் விதைக்கலாம். இப்போ ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால இப்போ நிறைய விதமான விதைப்பு கருவியெல்லாம் வந்திருக்கு. ஏர் மூலம் போடக்கூடிய விதைப்பு கருவி, டிராக்டர் மூலம் கொண்டு நம்ம வந்து இப்போ அது போடக்கூடிய விதைப்பு கருவி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ஆப்ரேட்டட் கையாலும் தள்ளக்கூடிய இந்த விதைப்பு கருவியும் இருக்குது. ஆகவே விவசாயிகள் அனைவரும் இந்த ஆள் பற்றாக்குறையை போக்குறதுக்கு இந்த விதைப்பு கருவிகள் மூலம் பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு வந்து பயிர் எண்ணிக்கை வந்து பராமரிக்கலாம், செடி எண்ணிக்கையும் பராமரிக்கலாம். ஆகவே விவசாயிகள் அனைவரும் இந்த விதைநிலத்தை செய்து விதைப்பு கருவி மூலம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ விதைப்பிச்சாச்சு, அடுத்தது எவ்வளோ இடைவெளி விடணும். ஸோ மணிலாவுக்கு பார்த்திங்கன்னா விதைப்பு பயிராக அந்த விதை பயிராக பார்க்கலாம் நமக்கு வந்து ஒரு வருஷக்கு வருஷம் 30 சென்டிமீட்டர், அதாவது 1 அடி செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர், அந்த ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம விதைத்து நமக்கு இந்த இடைவெளி விட்டு விதைக்கிறதுனால அதிக மகசூல் எடுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உரமிடுதல். ஸோ முக்கியமாக மனிதர்கள் வந்து முக்கியமாக உரமிடுதல் வந்து நிறைய விவசாயிகள் சரியான முறையில் கடைபிடிக்கிறதில்ல. ஸோ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு தேவையான உரம் பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு அவ்வளோ தொழு உரம் போடுறோமோ 12.5 டன் ஒரு ஏக்கருக்கு வந்து தொழு உரம் இடலாம். அது மட்டும் ரசாயன உரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 22 கிலோ யூரியா, அதாவது 1.5 மூட்டை யூரியா, 2.5 மூட்டை சூப்பர் பாஸ்பேட், 1 மூட்டை பொட்டாஷ் இவையாகவும் அடி உரமாகவும் நம்ம போடலாம். இது கூட வந்து ஜிப்சம் ஒரு 2 மூட்டை ஏக்கருக்கு 2 மூட்டை அடியுரமாக போட்டு ஜிப்சம் எதுக்காக போனால் அடியிலேயே நம்ம போகிறதுனால நமக்கு வந்து மண் வந்து பொலபொலப்பு கொடுக்கும், அதனால் விழுதுகளை வந்து ஈஸியாக இறங்கும் நமக்கு. ஆகவே இந்த முறையை வந்து உரமிட்டு நம்ம வந்து பயிர் செஞ்சாக்கா அதிக மகசூல் எடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமானு பார்த்திங்கன்னா கலை மேலாண்மை. கலை வந்து மணிலால் முக்கியமாக வந்து கலையை வந்து கட்டுப்படுத்தணும். ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா கலை முளைப்பதற்கு முன் கலைக்கொல்லி இருக்குது, கலை முளைத்த பின் உள்ள கலைக்கொல்லி இருக்குது. ஸோ கலை முளைப்பதற்கு முன் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிமெத்தலின் சொல்லக்கூடிய மருந்து இருக்குது, அல்லது ஃப்ளூக்ளோராலின் அந்த மருந்து இருக்குது. ஸோ ரெண்டையும் பயன்படுத்தலாம். ஸோ ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் இந்த மருந்தை வந்து 200 லிட்டர் தண்ணியில் கரைச்சி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம், அல்லது மண் மூலம் மணலில் கலந்து நம்ம அதை பின்னோக்கி தெளிக்கலாம். ஸோ இது முறை கடைபிடிக்கிறதுனால நமக்கு வந்து ஓரளவுக்கு கலை முளைப்பதற்கும் உள்ள கலைக்கொல்லியை வந்து கட்டுப்படுத்தலாம். ஸோ இன்னொன்று வந்து கலை முளைத்தப்பின் உள்ள கலைக்கொல்லிகள்லாம் இருக்குது. ஸோ கலை முளைத்தப்பின் உள்ள கலைக்கொல்லின்னு பார்த்திங்கன்னா நமக்கு குசிலஃப் ஆஃப் ஈத்தைல்னு சொல்லக்கூடிய புல் வகை கலையில் கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து இருக்குது. ஸோ இது வந்து 2 புல் வகை என்னென்ன புல், கோரை இதெல்லாம் கட்டுப்படுத்தும். இதெல்லாம் அடுத்து வந்து அகன்றையில் கலையில் கட்டுப்படுத்துன்னு பார்த்திங்கன்னா பர்சியூட்டுன்னு கெமிக்கல் இருக்குது. ஸோ அதை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இது பர்சியூட் வந்து ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 250-300 ml தேவைப்படும். அதுமாதிரி குசிலஃப் ஆஃப் ஈத்தைல்னு சொல்லக்கூடிய புல் வகை கலைகளை கட்டுப்படுத்துறது வந்து 400-450 ml ஒரு ஏக்கருக்கு தேவைப்படும். இது ரெண்டையும் கலந்து ஒரே சமயத்தில் நம்ம வந்து தெளிக்கலாம். எப்போ தெளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 20-25 நாள் செடி வந்த பிறகு 20-25 நாள் தெளித்தாக்கா நமக்கு வந்து ஓரளவுக்கு கலையை வந்து கட்டுப்படுத்தும். இது வந்து மணிலா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மணிலா செடியை பாதிக்குமான்ற எண்ணம் இருக்கும். ஆகவே அந்த இதெல்லாம் மணிலா செடியை பாதிக்காது. ஸோ இது வந்து பயன்படுத்தக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அடியில் கொஞ்சம் ஈரம் இருக்கணும். கலை முளைத்தப்பின் உள்ள கலைக்குள்ளி தெளிப்பதற்கு முன் வந்து வயலில் வந்து கொஞ்சம் ஈரம் இருக்கணும். 1 வாரத்துக்கு மழை இல்லாமல் இருக்கணும். ஸோ மழை இல்லாமல் இருந்தால் ஓரளவுக்கு நம்ம வந்து கலையை வந்து கட்டுப்படுத்தி ஆள் பற்றாக்குறையை போக்கி நம்ம வந்து கெமிக்கல் மூலமாக நம்ம வந்து கலையை வந்து கட்டுப்படுத்தலாம். ஸோ அடுத்தது முக்கியமான தொழில்நுட்பம்னு பார்த்திங்கன்னா மணிலாவில் வந்து ஜிப்சம் விட்டு மண் அணைக்கிறது. ஸோ இதை வந்து நிறைய விவசாயிகள் வந்து கடைபிடிக்கிறது இல்லை. ஆகவே இந்த முறையை நம்ம வந்து மணிலாவில் எவ்வளோ தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் இருந்தாலும் முக்கியமான தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா மண் அணைச்சி ஜிப்சம் விடுறது. ஜிப்சம் எவ்வளோ விடணும்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 160 கிலோ. ஸோ அடியில் 2 மூட்டை போட்டால் மேலே வந்து 4 மூட்டை போட்டு நமக்கு வந்து அதிகமாக நம்ம மண்ணை போட்டு ஜிப்சம் போட்டு அணைக்கிறதுனால நமக்கு வந்து மகசூல் அதிகம். ஜிப்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான சத்துக்கள் இருக்குது. கால்சியம் சத்து, கால்சியம் சல்ஃபர் சத்து. கால்சியம் வந்து அந்த விழுதுகளை நல்லா மணிலா பயிர் சத்தாக நல்லா திறமாக இருக்கிறதுக்காகவும்,
சல்ஃபர் சத்துன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எண்ணெய் சத்து அதிகரிக்கும் பயன்படுது. ஆகவே இந்த தொழில்நுட்பத்தை நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம வந்து விஷம் விட்டு மண்ணை அணைச்சி நமக்கு வந்து 100 விவசாயம் என்ன பண்ணலாம், ட்ரம் போட்டு உருட்டலாம். ஸோ நம்ம வந்து ஆள் இந்த இதாக இருக்குன்னு சொல்லினா மண் அணைச்ச பிறகு ட்ரம்மு போட்டு உருட்டினாக்கா நமக்கு வந்து அந்த விழுதுகள்லாம் உள்ள மண்ணோட மண்ணை படிஞ்சு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆகவே இந்த முறையை கடைபிடித்து நம்ம வந்து மகசூலை அதிகரிக்கிறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக உழவர்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக மேலூர் நம்ம வந்து ஊட்டச்சத்து வந்து தெளிக்கிறது. இப்போ வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில்னு பார்த்திங்கன்னா மணிலா ரிச்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஊட்டச்சத்து மருந்து இருக்குது, நுண்ணூட்டச்சத்துக்கு அடங்கிய கலவை. இது வந்து எப்போ தெளிக்கணும்னு பார்த்திங்கன்னா பூ பூக்கும் பருவம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ பூ வந்துட்டு இருக்கு, இந்த பூ இனிஷியல் ஸ்டேஜில் பூ வர பருவத்தில் நம்ம வந்து தெளிக்கலாம். ஸோ இந்த தெளித்தா நமக்கு வந்து என்ன ஆகும்னா பூ கொட்டுறது வந்து உதிர்வது வந்து குறையும், காய பூக்கள் எண்ணிக்கை அதிகமாகும், மற்றும் வந்து வந்து வறட்சியை தாங்கும். இது வந்து ரெண்டு பருவத்தில் தெளிக்கலாம் மணிலா ரிச்சின். ஒரு ஏக்கருக்கு தெளிக்கிறது வந்துன்னா 2 கிலோ ஒரு சமயத்தில் பூ பூக்கும் பருவம் தெளிக்கலாம். அடுத்தது காய் பிடிக்கும் பருவம் 55-60 நாளில் வந்து நம்ம தெளிச்சாக்கா நம்ம வந்து காய் பிடிக்கும் திறனும் அதிகமாகும், வறட்சியும் தாங்கும், மகசூலும் அதிகரிக்கும். ஸோ சப்போஸ் மணிலா ரிச்சு கிடைக்கலன்னா நம்ம வந்து திண்டிவனம் டானிக்னு சொல்லக்கூடிய அந்த டானிக் வந்து உற்பத்தி செய்யணும். அதை வந்து ஒரு ஹெக்டேருக்குன்னு பார்த்திங்கன்னா டிஏபி 2.5 கிலோ, அம்மோனியம் சல்ஃபேட் 1 கிலோ, போராக்ஸ் 1/2 கிலோ, ப்ளஸ் வந்து இதெல்லாம் சேர்ந்து கலவை வந்து ஒரு 37 லிட்டர் தண்ணியில் கரைச்சி ஒரு நைட்டு வச்சுருக்கணும். ஸோ ஒரு நைட்டு வச்சுருந்து அடுத்த நாள் காலையில் வடிகட்டி மீதி 32 லிட்டர் தண்ணி வரும். அது கூட பிளான் ஆஃபிக்ஸ் 450 ml கரைச்சி 500 லிட்டர் தண்ணியில் நம்ம மீதி 468 லிட்டர் தண்ணியில் கரைச்சி நம்ம வந்து தெளிச்சாக்கா மகசூல் வந்து அதிகரிக்கும், இந்த வறட்சி தாங்கும், பூ கொட்டுறது உதிர்வது குறைக்கும். இது எப்பப்போலாம் தெளிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 25வது நாள் 35வது நாள் இது திண்டிவனம் டானிக்குன்னு சொல்லக்கூடிய இந்த முறையை வந்து கடைபிடித்து நம்ம வந்து மகசூலை அதிகரிக்கலாம். அடுத்து முக்கியமான பார்த்திங்கன்னா முக்கியமாக மணிலாவில் வந்து நீர் மேலாண்மை. ஸோ நீர் வந்து மேலாண்மை எப்பப்போலாம் படிக்கலாம், ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா விதச்ச பருவத்துலேருந்து நம்ம வந்து கடைசி வரைக்கும் ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு தண்ணி கட்டலாம். எப்போதுமே தண்ணி கட்டக்குள்ள செடி வதங்கின பிறகு நம்ம கட்டினா தான் மணிலாவில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 65-75 நாள் மேலே பார்த்திங்கன்னா செடி வதங்கின பிறகு தண்ணி கட்டினா போதும். நம்ம என்ன விவசாயிகளான தர காஞ்சிச்சு உடனே தண்ணி கட்டுவாங்க. ஸோ அவன் அந்த முறையை பயன்படுத்தினாக்க என்ன ஆகும், செடியில் காய் வந்து தண்ணிக்காயாக தான் இருக்கும், காய் வந்து பெருக்காது, நல்லா மண் இது இல்லாமல் இருக்கும், நல்லா வர திடமாக இருக்காது. ஆகவே விவசாயம் செடி வதங்கின பிறகு நம்ம தண்ணி கட்டினா நல்லாயிருக்கும். ஆகவே இந்த நீர் மேலாண்மை முறையாக கடைபிடித்து நம்ம வந்து மகசூல் வந்து அதிகரிக்கலாம். அடுத்து வந்து அறுவடை. ஸோ மணிலா பயிர் வந்து விதைக்காக பயன்படுத்துகிற அறுவடை சமயத்தில் பார்த்திங்கன்னா உள்ள காய் வந்து கருப்பு கலரில் மாறணும், தோல் வந்து உள்ள கருப்பு கலரில் இருக்கணும், அப்போ தான் வந்து அறுவடை பருவத்துக்கு அறுவடைக்கு தயாராக இருக்குன்னு அர்த்தம். ஆகவே அந்த முறையில் அறுவடை செய்து நம்ம வந்து விதைக்காக பயன்படுத்தலாம். இப்போல்லாம் மிஷினரிஸ்லாம் வந்துச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணி செடியிலேருந்து காய் பிரிச்செடுக்க இயந்திரம்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாம். ஸோ இந்த காய் பிரித்தெடுக்கும் இயந்திரத்தில் பார்த்திங்கன்னா செடியை பிடுங்கி போட்டு ஒரு நாள் வச்சுருக்கணும், ஒரு நாள் நல்லா காயை வச்சு அதுக்கப்புறம் நம்ம வச்சாக்கா அந்த செடி உள்ள காயை வந்து உடையாமல் நமக்கு வந்து பயிர் நல்லா கிடைக்கும். மற்றும் வந்து அந்த கொடியை வந்து தீவனத்துக்கும் அதிகமாக பயன்படுத்தலாம், ஒரு 10% டேமேஜ் தான் இருக்கும். ஸோ ஆகவே இந்த முறையை பயன்படுத்தி நம்ம வந்து மகசூல் ஏறுத்தால் நமக்கு வந்து இப்போ சராசரியாக பார்த்திங்கன்னா குறிஞ்சிப்படி அந்த வட்டாரத்திலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 35-40 மூட்டை எடுக்கிறாங்க, மணியில் எடுக்கிறாங்க. அதை பயிரில் பார்த்திங்கன்னா 16-20 மூட்டை பயிர் எடுக்கிறாங்க. ஆகவே அங்கே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம வந்து சரியான முறையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாக்கா அதிக லாபம் பெற்று மணியில் அதிக மகசூல் எடுக்கலாம். விதை பெயரவும் பயன்படுத்தக்குள்ள நமக்கு வந்து அதிக லாபமும் தரும். ஸோ இந்த விருதாச்சலம் மண்டல ஆராய்ச்சியிலேருந்து கேவிக்கையும் சேர்ந்து இப்போ விதை குழும திட்டம்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த விதை குழும திட்டம்லாம் விவசாயிகள் அனைவருக்கும் உழவர் பங்கேற்புடன் விதை உற்பத்தி வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஆகவே இந்த VR8 புதிய ரகங்கள்லாம் உற்பத்தி செய்து விவசாயிகள் கொடுத்து அவங்கள்ட்ட திருப்பி நாங்கள் வாங்குகிறோம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்கள்ட்டேருந்து வாங்குகிற ரேட் வந்து 76 ரூபா, விவசாயிகள்ட்ட கொடுக்குற ரேட் வந்து 94 ரூபா கொடுக்குறோம். விவசாயிகள் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறது கொள்முதல் பண்ணுற விலை வந்து 76 ரூபா. ஸோ இது வந்து எங்கெங்கெல்லாம் செயல்படுத்திருக்கணும்னா இப்போ வந்து கடலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை இந்த மாவட்டத்தில் இந்த விவசாயிகள் பயன்பட்டுருக்காங்க. இதை விதை உற்பத்தி செய்து எங்கள்கிட்ட கொடுத்து திருப்பி விவசாயிகளுக்கு நாங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆகவே தமிழ்நாடு முழுவதும் இதை பயன்படுத்திகிட்ருக்கோம். இப்போ தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளும் இதை பயன்படுத்தி அதிக லாபம் பெற்றிருக்காங்க. மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே நடராஜன் அவர்களை 0999-3150-404 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.